Hello friends, welcome back to my channel Keys of Vidhya. நான் உங்க வித்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, பிக் பாஸ் சீசன் 5. பிக் பாஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் பாப்புலரான ரியாலிட்டி ஷோனே சொல்லலாம். அதுலயும் தமிழ்லயும் பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாலே ஒரு திருவிழா கோலம் தான் சொல்லலாம். இப்போ பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஆரம்ப கட்ட ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்காங்க. இதில் சட்டப்பேரவை தேர்தல் வர ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்குது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் மாதம் பிக் பாஸ் சீசன் 5 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே யார் கண்டஸ்டண்ட்டாக பங்கு பெற போகிறா, ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே தீவிரமாக பத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த தடவையும் கண்டஸ்டண்ட்டாக பங்கு பெற போகுது யார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கெஸ் இருக்கும், ஆசை இருக்கும். அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 5 பங்கு பெற போகிற முதல் கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறது நமக்கு அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்குங்க. யாருன்னு தானே கேட்குறீங்க? நடிகரும் தேவயானியோட பிரதருமான நகுல் தாங்க இதோட ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் எரியும் கண்ணாடி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காராம். அந்த படம் ஜூன் முன்னாடியே முடிஞ்சிருமா, அதுக்கப்புறமா பிக் பாஸில் வந்து பங்கு பெற போகிறதா சொல்லியிருக்காரு. இப்போது இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குங்க. கமல்ஹாசன் சார் ரொம்பவே அரசியலில் பிஸி ஆகிட்டார். அவர் வருவாரா இல்லை வேறு யார் வருவாரன்ட்டு ரொம்பவே ஆவலோடு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் அதெல்லாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்க முடியும். அடுத்த அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன். ஸோ நகுல் இன்னும் யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு உங்களை வெயிட் பண்ணுறேன். அண்டில் தென், பை. வித்யா.